ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். விகாரி வருடம் தை மாதம் 10ஆம் தேதி ஜனவரி 24 2020 சனி பகவான் தனுசு ராசியில் இருந்து மகரம் ராசிக்கு நகர்கிறார். இந்த சனி பெயர்ச்சியால் தனுசு மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி காலமாகும். விருச்சிக ராசிக்காரர்கள் 7.5 சனியில் இருந்து விடுபடுகிறீர்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் வீட்டிற்கு சனி பகவான் நகர்கிறார். அர்த்தாஷ்டம் சனி முடிந்து புண்ணிய சனி ஆரம்பிக்கிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதி. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்கிறார். இனி அதிகமான போக்குவரத்து அலைச்சல்கள் இருக்காது. இதுநாள் வரை இருந்த மருத்துவ செலவுகள் முடிவுக்கு வரும். பிள்ளைகள் மீதான கவலைகள் அதிகரிக்கும். சனி பகவானின் பார்வை மகரம் ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம் லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது. பண வரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். குதூகலம் கூடும். செய்யும் தொழிலில் லாபம் கூடும். கனவு நனவாகும் காலம் கனிந்து வருகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கப் போகிறது. இதுநாள் வரை உங்களுக்கு வராத காரியங்கள் சுப காரியங்கள் இனிதே நடக்கும். உங்கள் திருமணம் கைகூடி வரும். காதல் மணி அடிக்கும். காதலர்களுக்கு கல்யாணம் கைகூடி வரும். வீட்டில் எப்போதும் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களின் அறிவும் ஆற்றலும் அதிகரிக்கும். வெற்றி மீது வெற்றி வரும். அர்த்தாஷ்டம சனியால் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள். இன்னும் சில மாதங்கள்தான் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். அம்மாவின் உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். அர்த்தாஷ்டம சனியால் இதுவரை நோய்களால் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள். இன்னும் சில மாதங்கள்தான் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகே குழந்தை பாக்கியம் அமையும். நம்பிக்கையுடன் முயற்சிக்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். எதையும் தீர ஆராய்ந்து முழு மூச்சுடன் செயல்பட வெற்றி கிட்டும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடவோ ஒத்தி போடவோ கூடாது. உங்கள் காரியத்திலே கண்ணா இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் போட்டியான உலகத்தில் ஜெயிக்க முடியும். வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்க வாய்ப்புகள் அமையும். தந்தை மற்றும் தாய் வழி சொத்துக்கள் எதிர்பாராமல் வர வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை மட்டும் தாரக மந்திரமாக எண்ணி செயல்களில் வெற்றி பெற முடியும். பெரிய மனிதர்கள் சகவாசம் அதிகாரிகளின் சலுகை இவையெல்லாம் கிட்டும். உங்கள் பணம் பொருள் கண்முன்னே களவு போனது போல் காணாமல் போகும். அல்லது பறி போகவோ அல்லது காணாமல் போகவோ வாய்ப்பு இருக்கிறது. எனவே உங்கள் பொருட்களை பத்திரப்படுத்துங்கள். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று காலதாமதமாகும். விரும்பிய வேலை கிடைப்பதில் நிறைய தடைகள் ஏற்படும்.
போட்டி தேர்வுகளில் வெற்றி பெற கடுமையாக போராட வேண்டியிருக்கும். அதிக உழைப்பு குறைந்த வருவாய் என்ற சூழ்நிலையிலே உங்களை இயங்க வைப்பார். உயர் அதிகாரிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் ஏற்படும். சக ஊழியர்களின் எதிர்பாராத உதவியும் அவர்களின் ஒத்துழைப்பும் நமக்கு சாதகமாக இருந்து வரும். ஊதிய உயர்வும் எதிர்பார்த்த அளவு இருக்காது. எனவே கிடைத்த வேலையில் முதலில் சேர்ந்த பின் உங்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும். குழந்தை பேறு கிடைக்கும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். பெண்களுக்கு நகைகள் சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். வீட்டில் கணவன் மனைவி உறவு உற்சாகமாக இருக்கும். குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சுறுசுறுப்பாக இருந்தாலும் அடிக்கடி உடல் அசைதி, சோர்வு போன்றவற்றால் பாதிப்புகள் ஏற்படும்.